தகவல் சொல்லி கொடுத்தாரு சார். அதுக்கு தான் உள்ள அதாவது என்ன 10 பேர் கூட வர போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் அவ்வளோ இடத்துக்கு கொடுத்துட்டு நான் வந்து கிளம்பி போயிடுவோம். அவ்வளோதான், இது எங்களோட நோக்கம். இவங்க எல்லாருமே மனு கொடுக்குற நேரம் நிர்வாகி யாரும் என்னுடைய உறுப்பினர்கள் அப்படி யாரும் வரல. ஏன்னா யாரும் நான் தகவல் சொல்லலை, சொல்லியிருந்தால் அது கூட்டம் வேறமாக கூடியிருக்கும். இவங்கெல்லாம் வெளியில் இருக்க விட அஞ்சுக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லதுன்னு போனால் தான் சார் பிரச்சனை. உள்ளிருந்தா போய் சேர்த்திங்க சார். இல்லை அவங்களா அங்கே நின்று தான் வச்சுக்கலாம், மக்கள் கிடைஞ்சா இருக்க முடியல. இங்கே ஓரம் நின்று போகிறாங்களே, ப்ளீஸ் நான் இப்போ வந்து கொடுத்து போக போகிறேன். அவ்வளோதான், நீங்கள் குடிக்கணும் போகிறேன் சார். இல்லை எனக்கு பெஸ்ட் ஃபார்ம் டாக்குமெண்ட் இப்போ டைப் பண்ணுவோம் சார். 5 மினிட்ஸ் வந்துடுவோம் சார். எங்கள் மக்கள் கம்முன்னு கம்மி இருப்பாங்க சார். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க சார். அரசாங்கத்துக்கு எதிராக கிடையாது சார். மக்கள் எங்கள் மக்கள் தான், எங்களுக்கு வேறு தனி மக்கள் கிடையாது. அப்படி இல்லைங்க சார், அரசாங்கம் இல்லாத கூட்டம் போட வேண்டாம்னு உங்களை வர வேண்டாம்னு யாரும் சொல்லலை, அதுவும் கொடுக்க வேண்டாம்னு யாரும் சொல்லலை. சரி, இப்போ அவங்க வந்து தனி சார் தனித்தனியாக மனு கொடுக்க ஆசைப்பட்டாங்க. எல்லா சாப்பிட நான் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஒரு அவங்க இண்டிவிஜுவல் நான் ஒரு மணி தான் நான் கொடுக்க போகிறேன். ஆனால் இண்டிவிஜுவலாக அவங்க கொடுக்க வந்திருக்காங்க, நான் வேண்டாம் நான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் கலெக்ட் ஏன்னா எல்லாருமே மனு கொடுக்க இல்லை, யார் கூப்பிட்டு போகும் இல்லை. அதான் இப்போ மனு தான் கேட்டு சொல்கிறேன் சொல்லி சொல்லியிருக்கேன். இதுதான் நான் இப்போ எடுக்கிற முடிவு, இதாக இப்போ நடக்கிற நடவடிக்கை. அவ்வளோதான், டெஃபினெட்லி எந்த இஷ்யூ சார் நான் பார்த்துக்கேன், நான் பார்த்துக்கேன் சார். எந்த இஷ்யூ வரா நான் பார்த்துக்கேன், நான் பொறுப்பு இல்லை சார். கூட்டம் வந்தாலும் நான் பதில் சார், நான் சொல்லுங்கள் நியூஸே கரெக்டுங்க சார். நான் வந்து கூட்டத்துக்கு பப்ளிக்கில் சொல்ல கிடையாது, இதெல்லாம் நிர்வாகி. நீங்கள் அவங்க மனு கொடுக்க வந்திருக்காங்க, பட் நான் யாரும் போகாதீங்க. அப்போ மனு உங்கள் சாப்பிட்டு நானே கொடுத்துறேன். எல்லாம் கொடுத்தா ஒன்று தான் கொடுக்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க கேட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு தான் வெயிட், என்ன சொல்கிறேன் வெயிட் பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சரி, கொஞ்சம் என்னுடைய பதில் அவங்க திருப்தி இல்லைன்னா அவங்க மனு கொடுப்பாங்க, அவங்க சைடில் என்னவோ கொடுப்பாங்க. அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான். மற்றபடி யாரும் பிரச்சனை கடை வரல. ஓகே, போது எல்லாத்தையும் சார்பில் நானே கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் கமிஷன் கொடுத்து தானே. எல்லாரும் சொல்லி தெரிஞ்சே சொல்லிட்டு நான் போய் சொல்கிறேன். என்ன சொல்றாரு பதில் சொல்ல கேட்டு கலஞ்சு போக சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அமைதி நிற்கிறாங்க. யார் போறான்னு சொல்லிட்டு மத்தவங்க அப்படி ஓரம் பண்ணி அது ஓரம் இல்லை ஓரம் போகப்பா இல்லை ஓரம் யாரும் உள்ளிக்காது போ இல்லை போய்